जय श्री राम। बालपणी तारुण्य काली कठिन काली वृद्धाप्य काली सर्वकाली अंत काली नामस्मरण असावे। नामाचा महिमा जाने शंकर जना उपदेशी विश्वेश्वर वाराणसी मुक्ति क्षेत्र राम नामे करूनी। फ्राट्या नामा साठी वाल्मीक तरला उठा उठी भविष्य बदला शतकोटी चरित्र रघुनाथाचे। हरिनामे प्रह्लाद तरला नाना आघातापासून सुटला नारायण नामे पावन झाला अजामेळ। नामे पाषाण तरले असंख्यात भक्त उद्धरले महापापे तेची झाले परम पवित्र। परमेश्वराची अनंत नामे स्मरता तारिजे नित्य नेमे नामस्मरण करिता येमे बाधिजे नाम। सहस्रा नामामधे कोणी एक मनता होतसे सार्थक नामस्मरता पुण्य श्लोक हो यजे स्वये। काहींच न करुणी प्राणी राम नाम जपे वाणी तेने संतुष्ट चक्रपाणी भक्ता लागी सांभाळी। नाम स्मरे निरंतर ते जाणावे पुण्य शरीर महादोषांचे गिरिवर राम नामे नासती। अगाध महिमान वचे वदला नामे बहुत जन उद्धरला हळहळा पासून सुटला प्रत्यक्ष चंद्रमौळी। चहुं वर्णा नामाधिकार नामी नाही लहान थोर जड मोढ पैल पार पावती नामे। म्हणून नाम अखंड स्मरावे रूप मनी आठवावे तिसरी भक्ती स्वभावे निरोपिनी। इति श्री दासबोधे गुरु शिष्य संवादे नामस्मरण भक्ति नाम समासति सरा। जय श्री राम। जय श्री राम। नामस्मरण भक्ति அப்படிங்கற சமாசத்துல சமர்த்த ராமதாசர் நாம சங்கீர்த்தனம் பண்ணிறது அதுக்கு அப்புறம் அந்த ஸ்மரணத்துல எப்படி வெச்சிக்கிறது அப்படிங்கறத சொல்லிட்டு வரார். நாமஸ்மரணம் அப்படிங்கிறது அகண்டமா நாமஸ்மரணம் தான். நாமஸ்மரணம் நாம் வந்து நம்மளுடைய எந்த வேலையில நம்ம இருந்தாலும் எங்க இருந்தாலும் எந்த காலமா இருந்தாலும் எந்த தேசமா இருந்தாலும் எந்த காலமா இருந்தாலும் நாம் எந்த உத்தியோகத்துல இருந்தாலும் எந்த வர்ணத்துல இருந்தாலும் யாருக்கும் நாம சங்கீர்த்தனத்தை பண்ணக்கூடிய அதிகாரம் உண்டு. யாருமே நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் நாமஸ்மரணம் பண்ணணும். நாமஸ்மரணம் பண்ணுறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சு அதை ஒரு சாதனையாகவும் பண்ணலாம். ஆனால் அதை விட வசத்தி நாம் எதை பண்ணினாலும் தூங்கினாலும் ஏந்துண்டாலும் சாப்பிட்டாலும் குடித்தாலும் நடந்தாலும் நாமஸ்மரணம் அகண்டமாக நடந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்தார். நாமஸ்மரணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் படக்கூடிய பல கஷ்டங்கள் பல சிரமங்கள் இதெல்லாம் படும்பொழுதும் நாமஸ்மரணத்தை நம்ம பண்ணிட்டு இருந்தோமானால் அந்த நாமஸ்மரணம் அந்த நம்ம படக்கூடிய கஷ்டத்தையும் நம்ம படக்கூடிய துக்கத்தையும் நாசமாக்கி தரும். லௌகிகமான இந்த வாழ்க்கையில துக்கத்தை நாசமாக்கிறது இருக்கட்டும், அந்த காலத்துல ராமநாமத்தை சொன்னோமானால் உத்தமமான கதிக்கு நம்மளை போய் சேர்த்து விட்டுவிடும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்தார். மேல சொல்றார், பாலபணி தாருண்ய காளி கடின காளி விருத்தாப்ய காளி சர்வகாளி அந்த காளி
நாமஸ்மரணா சார். நாமஸ்மரணம் அப்படிங்கிறது பாலப்பணி அப்படின்னு சொல்கிறார். குழந்தையான பருவமாக இருக்கும் பொழுதும் நாமஸ்மரணம் இருக்கணும், தாருண்ய காலி தருணனான ஞானத்துக்கு அப்புறமும் இருக்கணும், அதுக்கப்புறம் கடின காலி விருத்தாப்பிய காலி வார்த்தக்கியம் அதாவது வயசான நிலை அப்படிங்கிறது வரும்பொழுதும் கடின காலி ரொம்ப சிரமங்கள், சாரீரிகமான சிரமங்கள், மானசிகமான சிரமங்கள், எவ்வளவோ சிரமங்கள் படக்கூடிய காலம்தான் விருத்தாப்பிய காலி அப்படிங்கிறார். அந்த காலத்திலையும் நாமஸ்மரணம் இருக்கணும். இதை வந்து இந்த ஓவிய தலகீழ பார்க்கணும். கடின காலி விருத்தாப்பிய காலி தாருண்ய காலி பாலபணி வயசான நிலைமை படுத்த படுக்கையாக இருந்தாலும் பல வியாதிக்கள்னால எஃபெக்ட் பண்ணப்பட்டவராக இருந்தாலும் நாமஸ்மரணம் ஓடிட்டு இருக்கணும். இப்பேற்பட்ட பாகவதாலம் நிறையா நம்ம பார்த்துருக்கோம், இன்னமும் பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் இருக்கா. அப்பேற்பட்ட வார்த்தக்கியமான காலத்திலேயோ அப்பேற்பட்ட சாரீரிகமாக துர்பலமாக இருக்கிற காலத்திலேயோ கூட நாமஸ்மரணம் பண்ணணுமானால் முடியுமா? எப்போ முடியும்னா தாருண்ய காலி நன்னா பலிஷ்டனாக இருந்து சக்திமானாக இருந்து தின்னு இருக்கிற காலத்திலேயே வந்து நாமஸ்மரணத்தை பண்ணி நம்மளை பழக்கி வச்சிருந்தோமானாதான் விருத்தாப்பிய காலத்தில் நாமஸ்மரணம் வரும். இல்லைனாக்கா ஐயோன்னு அலறதான் தோணும். தாருண்ய காலத்தை நாமஸ்மரணம் பண்ண வருமா? தாருண்ய காலம் அப்படிங்கிறது என்ன? திமிரு பிடிச்ச காலம் ஒரு விதத்தில் பார்த்தோமானால். ஏன்னா நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய எனர்ஜி லெவல் இருக்கக்கூடிய காலம் அல்லவோ தாருண்ய காலம். இங்கும் அங்கும் ஓடி அதையும் இதையும் பண்ணி நம்மளால் பெரட்டிட முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸோடு ஓடக்கூடிய காலம் தாருண்ய காலம். தருணன் அப்படின்னா அப்படி தான் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நாமஸ்மரணம் பண்ணணும்னு தோணுமா? பண்ணணும்னு தோணுமா? நாமஸ்மரணம் பண்ணறதுக்கு மருங்குமா? அது எப்போ முடியும்? அப்போ எப்போ தோணும்னா பாலபணி. சின்ன வயசுலேருந்தே நாமஸ்மரணம் பண்ணினோமானாதான் தாருண்ய காலத்துலேயும் தோணும். அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே எல்லாரும் நாமஸ்மரணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உத்தேசம். சமர்த்த ராமதாசர் இங்கே சொல்லக்கூடியது, சின்ன வயசில் குழந்தைகளை நாமஸ்மரணம் பண்ண வைக்கிறது அம்மா அப்பாவுடைய கடமை. அவளை வந்து சன்மார்க்கத்தில் அவளை அழைச்சிட்டு சன்மார்க்கத்தில் நடத்தி விடுறது அம்மா அப்பாவுடைய கடமை. அதனால் பாலபணி விளையாட்டு பருவத்திலேயே நாமஸ்மரணத்தை பண்ணி விச்சுட்டோமா, பண்ண பழக்கிவிட்டோமானால் விளையாட்டாக நாமஸ்மரணம் வந்துவிடும். அதுக்கப்புறம் தாருண்ய காலத்தில் நாமஸ்மரணம் நிலைச்சு நிற்கும், வார்த்தக்கியம் வந்தாலும் நாமஸ்மரணம் நிச்சயமாக நிலைச்சு நிற்கும். அதனால சொல்றார் சர்வ காலி, எல்லா காலத்திலையும் நம்மளுடைய ஜென்மாவில் இருக்கக்கூடிய எல்லா காலத்திலையும் நாமஸ்மரணம் நடக்கணும். அந்த காலத்தை நாமஸ்மரணம் நடக்கணும் அப்படின்னால் நம்முடைய இருக்கக்கூடிய விதவிதமான காலங்கள் இருக்கே, பால குழந்தையா பாலப்பணின்னு சொன்னாரு, குழந்தையாக இருக்கக்கூடிய காலமோ வளர்ந்து இருக்கக்கூடிய காலமோ வார்த்தக்கியமாக இருக்கக்கூடிய காலத்துல அது மாதிரி காலங்கள்ல ஒரு காலம்தான் அந்த காலம். அந்த காலம் கடைசி மூச்சு அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான். அப்போ அந்த காலத்திலையும் வரணுமானால் இங்கேருந்து பாலப்பணியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கணும். இல்லைன்னா தடுதப்புன்னு அந்த காலத்தில் வந்து நாமஸ்மரணம் பண்ணுனா எப்படி பண்ண வரும்? லௌகீகமாக வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டே இருக்கும் பொழுது எல்லா விதத்திலையும் எல்லா காலத்திலையும் நாமஸ்மரணம் பண்ணினோமானா தான் கடைசி நிமிஷத்துக்கு நாமஸ்மரணம் வரும். அதனால சர்வ காலியும் சொல்லி முடிச்சப்புறம் அந்த காலி சொல்கிறாரு இங்கே மெனக்கிட்டுன்னு, அப்போதான் அந்த காலத்தில் வரும். நாமஸ்மரணம் இருக்கணும். நாமத்துடைய மகிமைக்கு எது எடுத்துக்காட்டு யாரு அப்படிங்கிறது அடுத்த மூணு ஓவியில் சொல்கிறார். நாம மகிமைக்கு எடுத்துக்காட்டு நாமாச்சா மகிமா ஜானே சங்கரர், பரமேஸ்வரனுக்கு தான் நாம மகிமைய நன்னா தெரியுமா. நாமாச்சா மகிமா ஜானே, அதனுடைய மகிமை அவருக்கு தெரியும். அந்த மகிமையை தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்றார்? தான் மாத்திரம் அந்த நாம ருச்சியில, தான் மாத்திரம் அந்த நாம வைபவத்துல, தான் மாத்திரம் அதை அனுபவிச்சுட்டு தனிமையா அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஜனா உபதேசி விஸ்வேஸ்வர, அந்த மகிமையை நல்லா பூர்ணமா தெரிஞ்சதுனாலேயே அவருக்கு என்ன தோன்றது? இந்த நாமத்துடைய மாதுரியம், இந்த நாமத்துடைய மகிமை எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா? எனக்கு மாத்திரம் தெரிஞ்சா போருமா? நாமத்திரம் அதை அனுபவிச்சா போருமா?
சுவார்த்தமாக இருக்கக்கூடாதே, எல்லாருக்கும் வாரி வழங்கி இந்த நாமஸ்மரணத்தை கொடுக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு ஜனா உபதேசி ஜனங்களுக்கு அதை உபதேசம் பண்ணுறாளாம். யாரு? விஸ்வேஸ்வரனான பரமசிவன். யாரோ சாதாரண ஆள் இல்லவே, விஸ்வத்துக்கே எவன் ஈஸ்வரனோ மெனக்கிட்டுன்னு விஸ்வேஸ்வர அப்படின்னு சொல்கிறார் சமர்த்த ராமதாசர். விஸ்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய பரமசிவன் தானே வந்து உபதேசம் பண்ணுறாராம், தானே வந்து உபதேசம் பண்ண தயாராக இருக்காராம். ஏன்? தான் அந்த நாமத்துடைய மாதுரியத்தை ஆஸ்வாதனம் பண்ணினத்தினால அவருக்கு அதுடைய அருமை, அவருக்கு அதுடைய மதுரம் மாதுரியம் நன்னா புரியுமே. அதனால அந்த அருமையும் மாதுரியமும் புரிஞ்சுதுன்னா நாலு பேருக்கு அதை நம்ம பருகமாட்டோமான்னு ஏன் தோணாது? அதனால தான் தோன்றது. ஜனாசி அப்பேற்பட்ட விஸ்வேஸ்வரன் விஸ்வத்தையே நன்னா ஓட்டின் இருக்கிறவர், அவர் விஸ்வத்தையே மேனேஜ் பண்ணுறவர். அவர் விஸ்வத்தையே மேனேஜ் பண்ணுறவர் வந்து அவர் எத்தனை பிஸியாக இருப்பார், அத்தனை அவருடைய பிஸி ஷெடியூலுக்கு நடுவில் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு வேற நினைக்கிறாராம். ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு இவர் நினைக்கிறார், ஆனால் ஜனங்கள் இவர் இடத்துல வரணுமே, ஜனங்கள் இவர் இடத்துல வரமாட்டேங்கிறார். ஜனங்கள்லாம் அவாவா லோ 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 லோன்னு இந்த லௌகிகமான விவகாரமான இருக்கக்கூடிய விஷயங்களில் அவெல்லாம் அதுலேயே தான் ஈடுபட்டுருக்கா. அதனால் பார்த்தார் இவா வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது நம்மக்கிட்ட வரமாட்டா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய மாயையுடைய பிரபாவத்தினால இவா வரமாட்டா, நம்ம தான் அவாக்கிட்ட போகணும். நம்ம அவாக்கிட்ட எப்படி போகிறது? ஒரு காலம் அந்த ஒரு காலம் இருக்கே இவா நம்மக்கிட்ட வந்து தான் ஆகணும். எப்போ அந்த காலம்னாக்கா கடைசி காலம். கடைசி காலம் வந்து மிருதமானத்துக்கு அப்புறமும் இந்த உடல் மாத்திரம் பாக்கி இருக்கே அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாராம், வாராணசி முக்தி க்ஷேத்திர ராமநாமே கருணி, இந்த காலம் போது நீ இங்கே வந்துதானே ஆகணும், இங்கே நீ வாராணசிக்கு வந்துதானே ஆகணும், கங்கா தீரத்துக்கு நீ வந்துதானே ஆகணும். கங்கா தீரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது உன்னுடைய கடைசி காலத்தில் அப்போ நீ என்னை தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பலவந்தமாக காசி விஸ்வேஸ்வரனாக உட்காந்துண்டு வாராணசியில் வரக்கூடிய எல்லா ஜீவன்கள் காதலியும் ராமநாமத்தை உபதேசம் பண்ணி அனுப்புகிறாராம். இப்போ ராமநாமே கருணை, அப்படி ஒரு ஆக்ரகம், அந்த ராமநாமம் அந்த நாமத்தை எல்லாரிடத்திலும் உபதேசம் பண்ணணும்னு அப்படி ஒரு ஆக்ரகம். அடுத்து சொல்கிறார் நாம மகிமையை தெரிஞ்சவர் யாருன்னா, உஃப்ராட்டியா நாமா சாட்டி வால்மீக திரலா உடா உட்டி. உஃப்ராட்டியா, உஃப்ராட்டியான்னா தலகிழன்னு அர்த்தம். வால்மீகி வால்மீகி மகர்ஷியாக ஆகிறதுக்கு முன்னாடி ராமநாம உபதேசம் அவருக்கு ஆச்சு. அந்த ராமநாம உபதேசம் அவருக்கு ஆச்சே தவிர அவருக்கு அந்த ராமநாமத்தை கூட ஒழுங்காக உச்சாரணம் பண்ணவில்லையாம். அதனால யார் அவருக்கு உபதேசத்தை பண்ணினாலோ அவா பார்த்தாளாம் இவனுக்கு எப்படி சொன்னால் ராமநாமம் வரும், ரான்னு ஆரம்பித்தா வரமாட்டேங்கிறது அவர் வாயில். நிறைய பேருக்கு ரகாரம் வராது இல்லவா, ரகாரம் வராத வாளுக்கு என்ன பண்ணுவான், அந்த ரகாரத்துக்கு முன்னாடி ஒரு அக்ஷரத்தை வச்சு அதுக்கப்புறம் ரகாரத்தை சொன்னால் வரும் அவளுக்கு. ரங்கன் அப்படின்னு சொல்ல வரலனா அரங்கன் அப்படின்னு ஆ போட்டு கொடுத்தனா ஆக்கப்புறம் ராவது, நேராக ரா சொன்னால் வரமாட்டேங்கிறது. அது மாதிரி ராமன் அப்படின்னு சொல்லவில்ல, ராவணன் சொல்லவில்லைன்னா இராமன் இராவணன் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையோ, அதை சொன்னால் அதுலேருந்து வந்து ரகாரம் வந்துவிடும் அல்லவோ. அதனால வால்மீகி உபதேசம் பண்ணுறவா பார்த்தாலாம் ராமன் அப்படிங்கிற ஒரு நாமம் போருவேன், அதுக்கப்புறம் வேற என்னத்தை சேர்க்கணும், அதான் எதுவும் சேர்க்காம இவனுக்கு ரகாரம் சொல்ல வரமாட்டேங்கிறது. அதனால ராமநாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரத்தை இதில் சேர்த்து வேறொன்று அக்ஷரத்தை சேர்த்தோம்னு இல்லாமல் ஆனால் இவனுக்கு ரகாரத்தையும் உச்சாரணம் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தப்போ ராம அப்படின்னு இருக்கும்போது இதில் மா வந்து ராம கபினாலும் சேர்த்தா என்ன, ம ரா அப்படின்னு சொல்லிட்டோமானால் அரங்கன் மாதிரி ஒவ்வொரு அரங்கன் அரங்கன்னு சொல்கிறதுக்கு ஒவ்வொரு ஆ சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, இராமன் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ராமனுக்கு அப்புறம் ஈயும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் ரொம்ப சாத்துரியமா மகாரத்தையே சேர்த்து விட்டதுனால ரெண்டு மூணாவது அக்ஷரமே தேவைப்படாததுனால மரா மரா மராம ராம 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 அப்படின்னு வந்து அப்படிங்கிறார் ராமதாசர். உபராட்டியா நாமா சாட்டி, அந்த நாமத்தை தலைகீழ் சொல்ல வச்சு ரகாரமும் அவன் நாக்கில் வரவழிச்சு அப்படி அவனை ராமஜபம் பண்ண வச்சாலே அந்த வால்மீக்க தரலா உட்டா உட்டி. அந்த வால்மீகி மகர்ஷி இருக்காரே, அவர் மகர்ஷியா இருக்கும்பொழுது இருக்கிறதுக்கு முன்னாடி மகர்ஷின்னு இந்த லோகம் தெரியறதுக்கு முன்னாடி அவர் நாம சாதனை பண்ணின காலம் இருக்கே அந்த நாம சாதனை பண்ணினத்தின தரலா அவர் கரையேட்டு ஏறிட்டார். இந்த ராமநாமம் எவ்வளவு தரம்
அவர் ஜபம் பண்ணி கரையேறினார் அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா நானும் வந்து கரையேறணும்னா வால்மீகி மாதிரியோ தியாகராஜர் மாதிரியோ நான் ஜபம் பண்ணி நான் கரையேறணுமானால் ஹே ராமா என்னால் முடியுமா தெரியலையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாமாம். சமர்த்தராம தர்சனம் சொல்கிறார், அவர் தரலா எப்போ தெரியுமா, உடா உட்டி. உடா உட்டி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இன்ஸ்டன்ட்லி, உடனடே. இன்ஸ்டன்ட்லின்னா என்ன, ஒரு தரம் ராமநாமா சொன்ன பொழுதே அவர் கரையேறிவிட்டார். ஒரு தரம் ராமநாமா சொன்ன போது கரையேறதுக்கு இவர் மரான்னு சொன்னார். அப்போ ஒரு தரம் மரான்னு சொன்ன பொழுதே கரையேறிட்டார். ஒரு தரம் மரான்னு சொன்ன பொழுதே என்னதான் கூப்பிடுறான்னு தெரியாதான் ராமருக்கு. அதனாலதான் நாமா சாட்டி வால்மீக தரலாம் அப்படின்னு அந்த ஓவியம் சேர்த்து படிக்கணும். உடாவுட்டி இன்ஸ்டன்ட்லி கரையேறிட்டார். பின்ன அப்போ ஒரு ராமா போருவேன், இவ்வளவு நாமா சொல்லுவானே பின்ன வால்மீகி, இவ்வளவு நாமா இந்த சொன்னதுக்கு அப்புறம் தான் கரையேறுவோம் சொல்றாரு. அப்படி இல்லை, கரையேறது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோமானால் ஒரே ஒரு சக்ருத் ஸ்மரணம் தான், ஒரு ஸ்மரணம் போரும் கரையேறதுக்கு. பின்ன பாக்கி தரம்னா அது அதோடைய மாதுரியத்தை அனுபவிக்கிறதுக்கு, அதோடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு. அதனால 60 கோடி நாமம் இவர் ஜபம் பண்ணினார் அப்படின்னா 60 கோடியில முதல் நாமம் அவர் கரையெடுத்து, பாக்கி கோட்டிகள் எவ்வளவு மிஞ்சித்தோ அவ்வளவும் அவளுக்கு மனசுல ஹிருதயத்தை புங்கானு புங்கமான ஆனந்தத்தையும் புங்கானு புங்கமான அனுபவத்தையும் புங்கானு புங்கமான பாவத்தையும் கொடுத்ததுதான் விஷயம் அங்க. அதனால இங்க மெனக்கிட்டு சொல்றார் உடா உட்டி இன்ஸ்டன்ட்லி. பவிஷ்ய பதலா சதகோட்டி சரித்திர ரகுநாதான்ஸ், அவர் பண்ணின பாக்கி ராமஜபம்லாம் என்ன பண்ணித்து பவிஷ்யத்துல அவர் வந்து ரகுநாதனுடைய சரித்திரத்தை அவரை சொல்ல வச்சு நம்ம எல்லோருக்கும் கையில ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிற பொக்கிஷத்தை கொடுக்க வச்சது. எது கொடுக்க வச்சது, நாமஸ்மரணம் அந்த கிரந்தத்தை நம்ம கையில கொடுக்க வச்சுதான். அடுத்தது சொல்றார் ஹரிநாமே பிரஹ்லாத தரலா, ஹரிநாமம் ஜபம் பண்ணி பிரஹ்லாதனே வந்து கரையேறினான். நானா ஆகாதாபாசுன்னு சுட்டலா, அவனை கரையேற்றுறது பெரிய விஷயம் இல்லை, ஒரு நாமம் சொன்னாலே கரையேறிடுவான்னு சொன்னோமே. ஆனா அவட நாமங்களும் சொல்லும் பொழுது என்னாச்சு, அவன் வந்து ஹிரண்யகசிபு மலையிலேந்து உருட்டி போடுறான், சமுதிரத்துக்குள்ள தள்ளி போடுறான், தீக்குள்ள தள்ளி போடுறான், விஷ சர்ப்பத்தை கொடுக்கறான், சூலத்தால குத்துறான், என்னென்னலாமோ பண்ணி பார்க்கறான் இல்லையா, அப்பேற்பட்ட ஆகாத இப்பேற்பட்ட சம்பவங்கள்லாம் இருந்தே இதெல்லாத்தையும் அவனை எல்லா சம்பவத்திலேருந்தும் காப்பாத்திட்டு சுட்டலா, எல்லாத்திலேருந்தும் காப்பாத்தி அவன் அப்படியே ரத்னமா பொறுக்கிட்டு வந்தது அந்த நாமம். நாராயண நாமே பாவனஜாலா அஜாமேள, பிரக்யாத்தியான சரித்திரம் அஜாமிளோ பாக்கியானம். அஜாமிளன் வந்து எப்படி கரையேறினான், அவனுடைய பையனை நாராயணன் அப்படிங்கிற பெயரை வச்சு பையனை வந்து நாராயணான்னு கூப்பிட்டதுக்கு கடைசி க்ஷணத்துல அதுதான் வியாஜம். பையனை கூப்பிட்டான்னா என்ன, நாமம் என் நாமம்லோ, நாராயணன் எவன், அவன் பையனா நாராயணன், நான் தானே நாராயணன், அதனால நாராயணான்னு கூப்பிட்டுட்டானோ இல்லையோ, பையனோட வியாஜத்தை வச்சிருந்து என் நாமத்தை தானே கூப்பிட்டான், நான் வந்துட்டேன் அப்படின்னு பையன் வந்தானோ இல்லையோ, நாராயணன் வந்து நின்னானோ இல்லையா. நாமே பாஷாண தரலே, பாஷாண தரலே அப்படின்னு சொல்றது பிரக்யாத்தியா இங்க வந்து அகல்யா சாப விமோச்சனத்தை தான் சொல்லியிருப்பார். அந்த பேர் இங்க சொல்ல சமர்த்தராமதாசர் அகல்யா சாப விமோச்சனம். அகல்யைய வந்து மகரிஷி கௌதம மகரிஷி வந்து சாபம் பண்ணின பொழுது, சாபம் விட்ட பொழுது கல்லாக மாறினாள். அந்த கல்லுக்கு ராமநாமத்தை தான் அந்த நான் என்ன பண்ணுவேன், அவ்வளவு நேரம் ராமன் வந்து என்னை வந்து கரையேற்றுறது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டதுக்கு ராமநாம உபதேசம் தான் பண்ணினாளாம். அதனால ராமர் வர வரையிலும் அகல்யா தேவி ராமநாமத்தையே ஜபம் பண்ணிட்டு இருந்தாளே, அந்த ராமநாமம் தான் அவளை காப்பாத்தித்து. எப்படி காப்பாத்தித்து, அவ பண்ணின ராமநாமம் அந்த ராமனையே அந்த ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு வந்தது. அழைச்சிட்டு வந்து ராமர் அந்த ஆசிரமத்தை பிரவேசிச்சாரோ இல்லையோ, ராமருடைய பாத ஸ்பர்ஷம் அந்த ஆசிரமத்துல ஆச்சோ இல்லையோ, உடனே அகல்யோட சாபம் வந்து விமோசனமாகி தான் வந்து அகல்யாக வந்து நின்னாள் அப்படிங்கிற சரித்திரம் இருக்கு. இது ஒண்ணு இருக்கலாம். நாமே பாஷான தரலே, அவர் அகல்யை அப்படிங்கிற பேர் சொல்லாததுனால இது ஒரு சரித்திரம் இருக்கலாம் இந்த ஓவியில. ரெண்டாவது வந்து தரலே அப்படிங்கிறதுக்கு வந்து முதக்கிறது அல்லது நீஞ்சி போறது இதுக்கும் தரலேன்னு ஒரு அர்த்தம். அப்படி பார்க்கும்பொழுது சேத்து பந்தனம் பண்ணும்பொழுது ஒவ்வொரு பாறாங்கலையும் இந்த வானரர்கள்லாம் சமுதிரத்தை எடுக்கும் பொழுது எடுத்து போடும் பொழுது எல்லாரும் ராமநாம ஜபம் பண்ணிட்டு தானே போட்டா,
அதனால ராமநாமத்துடைய மகிமையினால அப்பேற்பட்ட மலைகள் அப்பேற்பட்ட பாறாங்கள் எதுக்கு எதுவுமே முங்கி போகாமல் இந்த வானரால்லாம் அங்கேருந்து சேத்துபந்தனம் பண்ணுறதுக்கு உகப்பாக இருந்து வானரால்லாம் தாண்டி போயிட்டு வரத்துக்காக ரொம்ப சௌகரியம் பண்ணி கொடுத்தது இந்த ராமநாமம். இந்த கல்லெல்லாம் முக்க வைக்காம அப்பேற்பட்ட சாகரத்தை முதக்க வச்சது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அசங்கியாத பக்த உத்தரலே, இது மாதிரி நாம வந்து அசங்கியமான பக்தால வந்து கரையேத்தி விட்டுருக்கு. மகா பாபி தேச்சி ஜாலே பரம பவித்திர, நாமத்துடைய பெரிய மகிமை என்னன்னா பாப்பங்களை போக்கும் அப்படின்னு. அதோட மகிமை மகிமை இல்லை, ஏன்னா அப்புறம் திரும்பி அடுத்த பாபம் பண்ணுவோமே. நாமத்துடைய மகிமை என்னன்னா பாப்பத்தையும் போக்கி பாப புத்தியையும் போக்க வைக்கணும். நம்மளை பவித்திரமாக ஆக்கி விட்டதுன்னா மேலும் மேல் கொண்டு பாப்பங்கள் பண்ணாம இருப்போம். அதுதான் நாம மகிமை, உண்மையான நாம மகிமை. அதை இங்க சொல்றார், மகா பாபி தேச்சி ஜாலே பரம பவித்ர, மகா பாபிகள் கூட பரம பவித்ரளாக ஆகிவிட்டார்கள். பரமேஸ்வராச்சி அனந்தநாமே ஸ்மரதா தாரிஜே நித்யநேமே நாமஸ்மரண கரிதாயமே பாதிஜேனா. இப்பேற்பட்ட பரமேஸ்வரனுடைய நாமங்களை வந்து அனந்தநாமே, அந்த பரமேஸ்வரனுக்கு எவ்வளவோ நாமங்கள் உண்டு, அனந்தமான நாமங்கள் உண்டு. பரமேஸ்வராச்சி அனந்தநாமே ஸ்மரதா, அவனுடைய அனந்தமான நாமங்கள் இருக்கே அப்பப்போ அந்தந்த நாமத்தை ஸ்மரணம் பண்ணலாமே. ஒரே நாமத்தையும் ஸ்மரணம் பண்ணலாம், அவனுடைய பல நாமங்களையும் ஆசையாசையா அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு அந்தந்த நேரங்களுக்கு அப்பப்போ அந்த நாமங்களை ஸ்மரணம் பண்ணினா தாரிஜே நித்தியநேமே, அவன் வந்து கரையேறுவான் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. தாரிஜே கேரண்டீட், அவன் கரையேறிடுவான் நித்தியநேமே. அதனால நித்திய நியமமா ஒன்று வச்சுண்டா போறோம், நாமஸ்மரணம். நாமஸ்மரண கரிதா யமே பாதிஜேனா, நாமஸ்மரணம் யமன் பண்றானோ அவனுக்கு யமலோகம் கிடையாது, அவனை வந்து யமன் பக்கத்தில் வந்து தொடக்கூடாம அட்டான். சஹசிரா நாமாபதே கோணி ஏக்க மனதா ஹோதசே சார்த்தக, பெருமாளுடைய நாமங்கள் எவ்வளவோ இருக்கு, சஹசிரநாமங்கள். மேல அனந்த நாமம் தான் இங்க சஹசிரநாமம் அப்படிங்கிறார். சஹசிரம் அப்படிங்கிறது ஆயிரம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை, அதே அனந்தன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அனந்தமா சஹசிரமாக இருக்கக்கூடிய பல நாமங்கள் இருக்கே அதுலேருந்து கோணி ஏக்க, ஏதோ ஒரு நாமம், உன்னோட ருச்சி எப்படியோ அந்த ருச்சி பிரகாரம் ஏதோ ஒரு நாமத்தை மனதா ஹோதசே சார்த்தக, அந்த ஒரு நாமத்தை நீ உச்சாரணம் பண்ணி அந்த ஒரு நாமத்தினை ஜபம் பண்ணையானாலே சார்த்தகனாக ஆகிவிடுவாய். நாமஸ்மரதா புண்ணிய ஸ்லோக ஹோயிஜே ஸ்வயே, நாமஸ்மரணம் பண்ணக்கூடிய பெரிய ஒரு லாபம் என்னன்னா புண்ணிய ஸ்லோகனாக நீ மாறி விடுவாய். நாளைக்கு லோகன் நம்மளை பார்த்து இவன் வந்து மகான், இவன் வந்து புண்ணியவான் அப்படி லோகம் கூட நம்மளை பார்த்து சொல்ற மாதிரி நம்மளை வந்து புண்ணியவானாக ஆக்கி விட்டுவிடும். லோகத்துல வந்து பேர் வாங்கிறது அப்படிங்கிறது உத்தேசம்லாம் இந்த ஓவியுடைய அர்த்தம். இந்த ஓவியுடைய அர்த்தம் என்னன்னா நாமே வந்து நாம ஸ்மரணம் பண்ணும் பொழுது நாம என்ன நினைச்சுக்கிறோம், ஆஞ்சநேயர் மாதிரி பக்தி எனக்கு வராதா, கோபிகைகள் மாதிரி பக்தி எனக்கு வராதா, நாமதேவ துக்காராம் மாதிரி எனக்கு பக்தி வராதா, சமர்த்த ராமதாசன் மாதிரி உள்ள சாமர்த்தியம் எனக்கு வராதா அப்படின்னு தானே நம்ம நினைச்சுக்கிறோம். இவாள்லாம் புண்ணியவான்கள், இவா எல்லாருமே புண்ணிய ஸ்லோகர்கள். அதை சொல்றாரு இங்க, நாமஸ்மரணத்தை நீ பண்ணினையானால் நீயும் அவாள் மாதிரி ஒரு புண்ணிய ஸ்லோகனாக ஆகிவிடுவாய் அப்படின்னு எப்பேற்பட்ட ஆறுதல், எப்பேற்பட்ட தைரியம், எப்பேற்பட்ட ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கிறார். காஹீச நகருணி பிராணி ராமநாம ஜபேவாணி தேனே சந்துஷ்ட சக்கரபாணி பக்தாலாகி சாம்பாணி, நீ வேற எதையும் பண்ண வேண்டாம், இந்த மார்க்கம் அந்த மார்க்கம் அதை பண்றேன் இதை பண்றேன்னு எங்கேயும் போக வேண்டாம். காஹீச ந கருணின்னு மெனக்கட்டுன்னு சொல்றார் பிராணி. ஹே பிராணி வர்க்கமே, ஹே மனுஷியாலே, இந்த லோகத்தை யாருமே காஹீச ந கருணி, எத்தையும் பண்ணாமல் ராமநாம ஜப்பே வாணி, ராமநாமத்தை மாத்திரம் ஜப்பம் பண்ணாலும் போருமே. இதை வந்து மெனக்கட்டுன்னு பிராணின்னு சொல்லி தராருங்க. ஒரு கால் ஏதோ ஒரு மிருகம் கூட ஏதோ ஒரு விதத்தை ராமநாமத்தை சொல்லித்தானால் அந்த மிருகம் கூட கரையேறும். நம்ம அது கிளிக்கு ராமராமான்னு சொல்லி கொடுத்தோமானால் அந்த கிளி ராமராமான்னு சொன்னால் அந்த கிளிக்கு மோட்சம் உண்டு. ராம நாம ஜப்பே வாணி, அந்த ராமநாமத்தை ஜபம் பண்ணணும் தன் வாயினால், வேற எந்த சாதனையும் தேவை கிடையாது. தேனே சந்துஷ்ட சக்கரபாணி, சக்கரபாணியான பெருமான் நீ பண்ணக்கூடிய நாம ஜபத்திலேயே பரம சந்துஷ்டனாக ஆகி பக்தானாகி சாம்பாணி. அவன் சந்துஷ்டனானத்துக்கு என்ன அடையாளம், அவன் சந்துஷ்டனாகி எனக்கு என்ன கிடைக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு கேள்வியை வந்துடுமோ என்னவோ. அதனால சொல்றார்,
பக்தாலாகி சாம்பாளி, உனக்கு உன்னுடைய கர்மாக்கள் இருக்கு, உனக்கு உன்னுடைய சுகதுக்க போகங்கள் எழுதி வச்சிருக்கு, அதனை அனுபவிச்சு தான் ஆனும். ஆனால் அந்த சுகதுக்கங்களையும் அந்த கர்மானுபவத்தையும் நீ தனியாக அனுபவிக்கிறத விட ராமன் கூட அனுபவி, பாண்டுரங்கன் கூட அடி அனுபவி, கிருஷ்ணன் கூட அருவி அனுபவி, சத்குருநாதால் கூட அனுபவி, பக்தாலாகி சாம்பாடி. அவன் அப்படி காப்பாற்றுவான் நம்மளை. நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம படக்கூடிய துக்கத்தில் தானும் கூடவே இருந்துட்டு நம்மளை காப்பாற்றுறது தான் பெரிய விஷயம். தான் வச்ச சட்டத்தை அவன் மீறமாட்டான், நாமும் மீற முடியாது. ஆனால் அந்த சட்டத்தில் தான் வந்து இருக்கலாமே, தான் நம்ம கூட வந்து நம்ம கூட நம்மளுடைய சுகதுக்கங்களில் அவனே கூடவே இருந்துட்டு நாம் அவன் முகத்தை பார்த்துண்டே இந்த லோகத்தை வாழ்ந்தோமானால் ஏன் கசக்கும்? நாமஸ்மரணே ஸ்மரே நிரந்தர தே ஜானாவே புண்ணிய சரீர. சித்தமினாடி சொன்னோம், ஒரு நாமம் சொன்னாலே போரும் கரையத்தியுடையும், பல நாமங்கள் சொன்னவாள், நிறைய கோட்டி கோட்டி நாமங்கள் பண்ணவாள். சமர்த்த ராமதாசரே எவ்வளவு நாம புரஸ்சரணம் பண்ணியிருக்கார். காயத்ரி மந்திரமானாலும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிங்கிற மந்திரமானாலும் எவ்வளவு புரஸ்சரணம் பண்ணியிருக்கார் அவர். அப்படி பண்ணினவாள் எப்படின்னா ஜானாவே புண்ணிய சரீர, அவளுடைய சரீரமே புண்ணிய சரீரமாம். பார்க்கறதுக்கு என்னோ மாம்ச ருதிரத்தினால பண்ணின சரீரம் மாதிரி இருக்குமே போல இருக்கும் போல இருக்கே தவிர அண்ணா புண்ணிய சரீரம். ஸ்ரீ அண்ணா சைத்தன்ய மகாபிரபு சரித்திரம் சொல்லும் பொழுது சொல்றார், நிறைய நாமஸ்மரணம் தான் பண்ணினத்தினாலேயே யாராவது சைத்தன்ய மகாபிரபு சரீரத்தை ஸ்பர்ஷனம் பண்ணினாலே அவளும் நாமம் பாட ஆரம்பிச்சுடுவானா? அப்படி என்னவோ, அது எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி அவரை தொட்டாலே நம்மளுக்கு நாமம் வந்துடுமே, அது எப்படி? அதை இங்க சொல்றாரே புண்ணிய சரீர, அவளும் புண்ணிய சரீரமாக மாறிடுறா. அப்புறம் மகாதோஷாச்சே கிரிவர ராமநாமே நாசதி. சாதாரண ஜனங்கள் அவ நிறைய நாமங்கள் சொல்ல 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 மகாதோஷங்கள், எவ்வளவோ ஜன்மங்கள்ல சேர்த்து வச்ச தோஷங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் மலமலையா நம்ம இடத்த குமிஞ்சு கிடக்கே, எல்லா மலமலையாக இருக்கக்கூடிய கிரிவர தோஷ மலமலையாக இருக்கக்கூடிய தோஷங்களை வந்து ராமநாமே நாசதி எல்லாம் இல்லைன்னு ஆக்கி நாசமாக ஆக்கி விட்டுடும். அகாத மகிமான் அவ செய்வதா, இப்படி நாமத்துடைய மகிமை அகாதமாக ஆனது. எவ்வளவுனா சொல்லலாம், சொல்லி சொல்லி மாளாது. சொன்னதுக்கு அப்புறம் நாமம் மிஞ்சும், ஆனால் சப்தங்கள் நின்னுடும். நாமே பகுத்த ஜன உத்தரலா, எவ்வளவோ பேரை உத்தாரணம் பண்ணித்து, எவ்வளவோ பேரை காப்பாத்திட்டு, எவ்வளவோ பேரை உத்தாரணம் பண்ணினத்தையும் காப்பாத்தினத்தையும் தான் நம்மளுடைய புராணங்கள் எல்லாத்தையும் சரித்திரங்களாக நம்மளுக்கு எடுத்து கொடுக்கறது. நம்மளுக்கும் அந்த தைரியத்தை கொடுக்கறதுக்காக தான் அந்த சரித்திரம், நம்மளுக்கும் அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்கறதுக்காக தான் அந்த சரித்திரங்கள். அதுல ஒரு சரித்திரம் இங்க ஞாபகப்படுத்தி விடுறார், ஹலஹலா பாசுன்னு சுட்டலா பிரத்யக்ஷ சந்திரமௌலி. சந்திரமௌலியான பரமேஸ்வரன் இருக்காரு, அவர் ஹாலாஹல விஷத்தை குடிச்சும் பொழுது அந்த ஹாலாஹல விஷம் தன் ஏன் குடிச்சார்? இந்த லோகத்தை பாதிக்க கூடாதுங்கிறதுனாலே குடிச்சார். தன்னை பாதிச்சாலும் பரவாயில்லையே, லோகத்தை பாதிக்க கூடாதுன்னு தான் குடிச்சார் அவர். எப்பேற்பட்ட சுத்தமான ஒரு பாவம். ஆனா தன்னை பாதிச்சாலும் பரவாயில்லைன்னு அவர் ஹாலாஹலத்தை விடுத்து விஷத்தை குடிச்சாரானால் பகவான் வந்து அவரை பாதிக்க விடுவானா? பகவான் அவரை பாதிக்க விடுவானாங்கிறது மாத்திரம் இல்லை, அவர் எந்த நாம ஜபத்தை பண்ணினானோ அந்த நாம ஜபம் அதை அவரை பாதிக்க விடுமா? விடாதே. அப்போ என்னாச்சு, அவர் எந்த ராமநாமத்தை அகண்டமாக ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காரோ, எந்த நாமத்தை அகண்டமாக ஜபம் பண்ணிட்டு இருக்காரோ அந்த நாமமே வந்து ஹாலாஹலா பாசுன்னு சுட்டலா. அந்த நாமமே அந்த ஹாலாலத்தை குடிச்சுட்டு கிருஷ்ணார்ப்பணம் ஹரி அர்ப்பணத்தை பண்ணிவிட்டாரோ இல்லையோ அந்த பாதை அவரை விட்டு கொடுத்து ஹரிஹி சொன்னதுமே வந்து நான் வந்து உத்தராபோஜனம் வாங்கின மாதிரி ஆயிடுத்து. பரமேஸ்வரனுக்கு பிரத்யக்ஷமான சந்திரமௌலிக்கையே அந்த நாமம் இப்படி காப்பாற்றுமானால், ஹாலாஹல விஷத்தை குடிச்சத்தையே அந்த நாமத்தை காப்பாற்றுமானால், லௌகிகமான சுகதுக்கங்கள்லேருந்து நம்மளை காப்பாத்துறது பெரிய விஷயமான அந்த நாமத்துக்கு சகுவர்ணா நாமாதிகார் மெனக்கிட்டு சொல்றார். இந்த நாமஸ்மரணம் அப்படிங்கிறது யாருக்கு இந்த நாமஸ்மரணம் பண்ணக்கூடிய அதிகாரம் உண்டு அப்படின்னா சகூவர்ணா, நாலு வர்ணங்களுக்கும் நாமத்தை ஜபம் பண்ணக்கூடிய ஸ்மரணம் பண்ணக்கூடிய அதிகாரம் உண்டு. நாமி லாஹி லஹானதோர பெரிவாதான் சொல்லணும், சில்லவா சொல்லக்கூடாது அப்படின்னு கிடையவே கிடையாது. பச்சை குழந்தையும் சொல்லலாம், பல்லு இல்லாத பல்லெல்லாம் உதிர்ந்து விழுந்த தாத்தாவும் சொல்லலாம், லஹான தோர. அது மாதிரி லோகத்தை வந்து ஒரு சாதாரண மனுஷன் லஹான அப்படிங்கிறது வயசுல லஹான வேணும்னு அந்தஸ்திர லஹான, அந்தஸ்தில வந்து சின்னவனா இருக்கிறவனும் சொல்லலாம், ஒரு பெரிய ராஜாவாக சக்கரவர்த்தியாக இருக்கிறவனும் சொல்லலாம். ஜடமூடமை பைல பார பாவத்தை நாமே,
ஒரு ஜடனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஜடமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மகா மூடனாக இருந்தாலும் பரவாயில்ல, பையில பாரு. பையில பாருனா இங்கேருந்து கரையேத்தி அக்கறைக்கு அவனை கொண்ட விட்டுடும் பாவத்தையும் நாமே. அந்த நாமம் அவனுக்கு அப்படி அப்பேற்பட்ட ஒரு உபகாரத்தை பண்ணும். மனோன இவ்வளவு சொன்னேன் நாமஸ்மரணத்து விஷயத்தை பத்தி. அதனால மனோன நாம அகண்ட ஸ்மராவே, எல்லோரும் அகண்டமா நாமஸ்மரணத்தை ஸ்மரிக்கணும். சொன்ன மாதிரி சகஸ்ர நாமங்கள் இருக்கு. அதுலேருந்து அவாவாளுக்கு எந்த நாமத்தில் ருச்சி உண்டோ, அவாவாளுக்கு எந்த நாமத்தை சத்குருநாதார் உபதேசம் பண்ணியிருக்காளோ, ருச்சி இருக்கிற நாமத்தை ருச்சியோட மனசு கொடுத்து மனசுக்கு பிடிச்சு ஆசையாக அந்த நாம ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் போகிறோம். பாக்கியெல்லாம் அந்த நாமம் வந்து நம்மளோட லைஃப்பை டேக் ஓவர் பண்ணுவோம். அந்த நாமம் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறது ஒரு அருமையான விஷயம் அடுத்தது சொல்கிறார். அந்த நாமத்தை நீங்கள் ஸ்மரணம் பண்ண 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 என்னாகும், ரூபமணி ஆட்டவாவே, பகவானுடைய ரூபத்தை ஹிருதயத்தில் தாரணம் பண்ணிட்டு அவனை தியானம் பண்ணுறதுக்கு நாமம் தான் சரியான கருவி. அந்த நாமத்தை சொன்னோமோ இல்லையோ, ராம 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 ராமன் சொன்னோமோ இல்லையோ, நாம் வந்து ராமநாமத்தை சொல்கிறது அந்த ராமனை கூப்பிடுறாமா கூப்பிடுறது தானே. ராமனை கூப்பிட்டோமானால் ராமன் வராமல் இருப்பனா, அதனால ஹிருதயத்தில் ஸ்ரத்தையோடு நம்ம கண்ணு மூடிட்டு ராமநாமத்தை ஜபம் பண்ணினோமோ இல்லையோ, அந்த நாமம் அந்த நாமியை கூப்பிடும். அந்த நாமி ஹிருதயத்தில் வந்து நிற்பான். ரூபமணி ஆட்டவாவே, அவனுடைய ரூபம் தானாக ஹிருதயத்தில் வந்து நிற்கும். திசரை பக்தி சுபாவி நிரூபிணி, இப்பேற்பட்ட நாமஸ்மரணத்துடைய மூணாவது நவவிதா பக்தியில் மூணாவதாக இருக்கக்கூடிய ஸ்மரண பக்தியை இங்கே நிரூபணம் பண்ணினோம். இப்பேற்பட்ட குரு சிஷ்யனுடைய சம்பாதமான தாசபோதத்தில் நாமஸ்மரணம் நாமஸ்மரண பக்தி அப்படிங்கிற மூணாவது சமாசம் இதோட சமாப்தியாகிறது. அடுத்தது நாலாவது பாதசேவனம் அப்படிங்கிற பக்தி நாளைக்கு செய்விப்போம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய